அன்பு நெஞ்சில் அமைதி வர வேண்டும் அமைதி வர வேண்டும் தந்தையே பாதி ராத்திரியில் உறக்கம் வரவில்லை வித்தை உள்ளவனுக்கும் வேதனை உள்ளவனுக்கும் வராது என்றால் பிராமணனாக பிறந்து சத்திரியனைப் போல் பகை தீர்க்க பழிவாங்கும் உணர்ச்சிக்கு அடிமையாகி துருபதனை வீழ்த்தும் ஒரே வெறியில் நான் அர்ஜுனனுக்கு கொடுத்த வாக்கு என் பிறப்பையே வெறுப்புக்கு ஆளாக்கிவிட்டது. ஒருபுறம் என்னை முள்ளாக உறுத்திய அவமானத்தை கிள்ளி எறிந்த அர்ஜுனன், மற்றொரு புறம் தன் உள்ளத்தை என் கோவிலாக்கி ஆராதித்த ஏகலைவன். காலம் இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறதே. பிரச்சனை தீரும் வரையிலும் எனக்கு இந்த தண்டனை உண்டு. ஏகலைவா, குருதேவா, இந்த சமயத்தில் நினைத்ததை முடிப்பதற்கு இதுவே சமயம். என் மீது எத்தனை அக்கறை குருதேவா. கனவுகளை நம்பி தெய்வம் போல உள்ள குருநாதர சந்தேகப்படுறது மாப்பாவும். சன்னதிக்கு போய் அவர் கழுத்தில் இருக்கிற பாம்பு கடிக்கணும் பயப்படுறது மடத்தனம். பயத்துக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம்னு உனக்கு தெரியும். அச்சம் தெரியாதவ, இவ்வளவு கலவரப்படுறேன்னா நீயே அதை புரிஞ்சுக்கோ. மச்சா மச்சா, நீ என் பேச்ச கேளு, என் பேச்ச கேளு மச்சா, என் பேச்ச கேளு மச்சா. பார்கவரி, தாய்க்கு பிள்ளை எப்படியோ குருவுக்கு சிஷ்யனும் அப்படி. பச்சை பிள்ளை மாதிரி அழறதை விட்டுட்டு நீயும் என் கூட வந்து சந்தோஷத்துல பங்கெடுத்துக்க. குருதேவா, இந்த சிறு காணிக்கையோடு என் உடைமைகளை எல்லாம் உங்களுக்கு குருதகனையாக அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறேன். என்ன யோசிக்கிறீர்கள்? எங்களால் ஏதாவது தப்பு நடந்ததா சொல்லுங்கள் குருதேவா. தவறு உன்னுடையதல்ல. பின் விளைவுகளை சிந்திக்காமல் அர்ஜுனனுக்கு வாக்களித்து திருத்திக் கொள்ள முடியாத தவறை நானே செய்தேன். உங்கள் திருவாக்கு அது பிழைபடுவதாவது. உங்கள் வாக்கை நான் நிறைவேற்றுகிறேன். சொல்லுங்கள் குருதேவா, அர்ஜுனனுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு என்ன? எனது மாணவர்களில் தானே முதல்வனாக வேண்டும் என்று அவன் என்னை கேட்டான். நானும் சரி என்றேன். சரி, இப்பொழுது என்ன ஆயிற்று? அந்த ஸ்தானத்தை நீ எடுத்துக் கொண்டாய். நிஜமா? மாணவர்களில் நான் முதல்வனா? வித்தையில் மட்டுமல்ல, அன்பு, அடக்கம், ஆர்வம், ஆற்றல் அனைத்திலும் நீயே முதல்வன். போதும் குருதேவா, இந்த பிறவிக்கு இந்த ஒரு சொல் போதும். கௌரி, கேட்டாயா? குருகுலத்தில் ஒதுங்குவதற்கு உரிமையில்லாத நான் குருதேவரின் எண்ணற்ற சீடர்களில் முதல்வனா? குருதேவா,
அற்புதமான உங்கள் அன்பின் கருணையால் அற்புத சஸ்திர அஸ்திரங்களை நான் கைவசப்படுத்திக் கொண்ட நாளில் எவ்வளவு பொறித்து போனேனும் அதைவிட 10,000 மடங்கு என்று பொறித்து போகிறேன். இப்பொழுது சொல்லுங்கள் குருதேவா, அர்ஜுனனுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு நித்திய சத்தியமாக நிலைத்து போவதற்கு நான் என்னதான் செய்ய வேண்டும்? தங்கள் வாக்கு தவறாமல் இருப்பதற்கு நான் உயிரையும் தியாகம் செய்யவும் துணிவேன். எனக்கு அது தேவையில்லை. குரு தட்சணையாக நீ உனது வலது கை பெருவிரலை தந்தால் போதும். ஏ சாமியாரே, இந்த பாவமான குரு தட்சணையை கேட்க உனக்கு எப்படி வாய் வந்துச்சு? ஆனா நீ வந்து கத்து கொடுத்த. வெயில் இல்ல, மழை இல்ல, ராத்திரி இல்ல, பகல் இல்ல, பவத்துக்கு சோறு இல்லாம, கண்ணுக்கு தூக்கம் இல்லாம, தன்னந்தனியா நின்னு தானே வித்தைய கத்துக்கிட்டு ஒன்னு குருன்னு சொல்லிச்சே, அதுக்கு பரிசா இது? கௌரி, எங்க கூட்டத்துல கால வச்சதும் கடவுளே வந்த மாதிரி வரவேத்து பாத பூஜை செஞ்சு பல்லக்குல தூக்கி வச்சு உன்ன சோழந்தனுக்கு வந்துச்சே, அதுக்கு பலனா இது? கௌரி, மன்னியுங்கள் ஆச்சாரியா, கௌரி உங்க மனச கஷ்டப்படுத்திட்டா. ஆனா சொல்லாத பொண்ணு இல்ல, இதுக்கு விரல்னா உயிர். உனக்கு இல்லையா? எனக்கா? எனக்கும் இது உயிர் தான் குருதேவா. வில் பிடிக்கிறனா இது வேணும், அம்ப விடணும்னா இது வேணும், என் கௌரி நெத்தியில குங்குமம் வைக்கணும்னா இது வேணும். அதை விட முக்கியமா, அதை விட முக்கியமா உங்க வாக்க நிலநாட்ட இது வேணும். யோசிக்கிறாயா? நான் தான் உனக்காக அநீதியாக அழிக்கப்பட்ட அஷ்டவித்தியன் அதிதேவதை. உன் கொடுமைக்கு எல்லை இல்லை. மானிடம் எது புண்ணியம் எது பாவம் எது அறிந்தும் வாழ்வு பெரிதென்று செய்ததன் பலனை ஏற்பாய். பிரிய சீடனின் நன்மை கருதாமலே நீரதை செய்தாய். பாரத யுத்தம் அதில் நின்று இதன் விளைவை நீ சந்தித்து யாவரும் அங்கு உன்னை இழிவாக நிந்தித்திட ஏங்கி அழுது இறந்து போவாய். இது எந்த தீர்ப்பு துரோணனே? குருதேவா, என் பொருட்டு நீங்கள் சாபத்து காலாவது இல்லை. ஏகலைவா, சாரதாதேவியின் சாபம் என்னை தெளிய வைத்து விட்டது. நான் செய்த இந்த மகாபாவம் பிறவிதோறும் என்னை தொடராமல் இருப்பதற்கு ஏற்ற தண்டனையை இந்த பிறவியிலேயே அனுபவிப்பது நல்லது. உன் போன்ற தியாகியின் பரிசுத்த ரத்தம் சிந்தி புனிதமான இந்த மண் மீது நான் நிற்கக்கூட தகுதியற்றவன். குருதேவா, குழந்தாய், வருங்கால பாரத சரித்திரத்தில் ஏகலைவனின் கதை குருசீடனின் அன்பு பிழைப்புக்கு எடுத்துக்காட்டாக என்றும் இருக்கப் போகிறது. சத்தியம் ஏகலைவா, இது சத்தியம். குருதேவா, நிலையாக வாழ்க, நெடுங்காலம் வாழ்க. மச்ச
மச்சான்தானே கதை தெரியாத புள்ளி நானா முத்து முத்தாக ஆசை தீர போதும் நீவா ஐயோ ஆசைக்கு நேசிக்க அளவுண்டு தெரியாதோ அளவுண்ணு எல்லாம் வச்சா அஞ்சாறு கொடுத்துடுவேன் அஞ்சா